hi students in previous class in chapter 6 we discussed about the control structures in the control structures we having a three types first one is sequential then alternative or branching and iterative or looping in alternative or branching we seen about the three types Sing, simple if

UNTIL THE CONDITION SATISFIED ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் நம்ம execute பண்ணிகிட்டே இருப்போம் THE CONDITION IS SATISFIED SO CONDITION SATISFIED ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் execute பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ என்ன டைக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ கண்டிஷன் ஸோ கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அகைன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனுக்கு தான் வரும் ஸோ கண்டிஷன் அகைன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இன் கேஸ் நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிருந்துச்சின்னா ஸோ ஹெல்ஸ்பாட்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபர்தர் த ப்ரோக்ராம் இல்ஸ் அண்ட் எஃப்

பிளாக் டூவில் இருக்க ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ டயக்ராம் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வயல் லுப்பில் கண்டிஷன் செக் ஆகும் ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிஷனல் கோட் அதாவது பிளாக் ஒன்லில் இருக்க ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அகைன் நம்மளுக்கு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தான் செக் பண்ணும் ஸோ அகைன் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அகைன் பிளாக் ஒன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இன்கேஸ் த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாகில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்

டென் டு ஃபிஃப்டீன் ஸோ டென் டூ ஃபிஃப்டினில் இருக்க நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒயில் லூப் யூஸ் பண்ணி வித்தவுட் எல்ஸ் பாட் ஸோ எல்ஸ் பாட் வந்து ஆப்ஷனல் தானே ஸோ எல்ஸ் பாட் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஒயில் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ப்ரிண்ட் ஐ கமா என் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டி ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு இன்சலேஷன் பண்ணுவான் ஸோ ஐ ஈக்குவல் டு டென்னு சொல்லிட்டு இன்சலேஷன் பண்ணியாச்சு தென் கண்டிஷன் ஸோ வயலில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸோ பிரிண்டில் ஐ கமா என் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டி ஸோ ஸ்லாஷ்டி இஸ் அ டேப் எயிட் ஸ்பேஸ் கேரக்டர் வில் பி கிவ் ஒன் ஸோ ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னதுக்கு ஐ ஈக்குவல் டு டென்னா ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணலாமா ஸோ வயலில் கண்டிஷன் செக் பண்ணும்போது என்னாக இருக்கும்னு பாருங்கள் டென் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஸோ கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஸோ என்ன ப்ரிண்ட் ஆகும் டென்னு நம்மளுக்கு அவுட் புட்டில் ப்ரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டேப்லா ஸோ ஸ்பேஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஸோ ஐ பிளஸ் ஒன் வரும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு டென்னா ஸோ டென் பிளஸ் ஒன் நம்மளுக்கு என்ன ஆகும்னா லெவன் ஸோ அகைன் நம்மளுக்கு ஒயில் கண்டிஷன் செக் பண்ணும்போது பாருங்க அகெயின் லெவன் லெசன் ஆர் ஈக்வல் டு ஃபிஃப்டின் ஆனால் நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ தான் அகைன் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் லெவன் பிரிண்ட் ஆகும் ஸோ அண்டல் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கோம் ஐ லெஸனார் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கலாம் ஸோ ஐயோட வேல்யூ எங்கே எங்கெங்கே டென் வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரோக்ராம் பட் வித் எல்ஸ் பார்ட் ஸோ எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்சுலேஷ் பண்ணியாச்சு ஐ ஈக்குவல் டு டென் இன்சுலேஷ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கண்டிஷன் அதே தான் ஒயில் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஐ என் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டி i equal to ஐ ப்ளஸ் ஒன் இப்போ இங்கே நம்ப எல்ஸ் பார்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு print slash ஸ்லேஷன் value of i when the loop exit ஸோ டபுள் கோட் ஸ்கூலில் என்ன கொடுத்துருக்கும் போது நம்ம அவுட் புட்டில் நம்மளுக்கு அதே பிரிண்ட் ஆகும் ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் ஐயோட வேல்யூ டென்னு சப்ஷூட் பண்ணும்போது டென் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டின்னு ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் நம்மளுக்கு டென்னு பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி லெவன் டுவெல் 13

எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ பார்ட் என்ன இருக்குன்னா த வேல்யூ ஆஃப் ஃபைவ் அண்ட் லூப் இஸ் எக்ஸிட் ஆகும் ஸோ கம்மா என்ன கொடுத்துருக்காங்க செப்ரேட்டர் ஐ எந்த வேல்யூ இல்லை ஐயோட வேல்யூ சிக்ஸ்டின்னு வரும்போது தான் நம்மளுக்கு பார்ட்டில் நம்மளுக்கு அவுட் புட இதோட ஸ்டாப் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஃபார்லூப் ஃபார்லுப் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் இட் இஸ் ஆல்சோ என் என்ட்ரி செக் லூப்

So syntax என்ன கொட்டிருக்காங்க பாருங்க for counter variable in sequence statement block 1 else statement block 2 So while loop மாதிரியே for loop loopலியும் else statement வந்து நம்மலுக்கு optional தான் So next என்ன கொட்டிருக்காங்க பாருங்க the counter variable mentioned in the syntax It is similar to the counter variable that we used in the ஃபார் லூப் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் சீக்வன்ஸ் ரெஃபர்ட் டு த இனிஷியல் ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஸோ இன் சி ப்ளஸ் ப்ளஸை நம்ம ஃபார் லூப்போட சிண்டாக்ஸ் எப்படி எழுதுணும்னு பார்த்திங்கன்னா ஃபார் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன் ஸோ ஐ லர் ஈக்குவல் டு டென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அதாவது இனிஷியல் வேல்யூ நெக்ஸ்ட்டு ஸ்டே டெஸ்ட் கண்டிஷன் அதுக்கப்புறமா இன்கிரிமெண்ட் வேல்யூ கொடுப்போம் யூஸ்வலி இன் பைத்தான் ஆல்சோ ஃபார்லுக் யூஸஸ் த ரேஞ்ச் ஃபங்ஷன் இன் சீக்வன்ஸ் ஸோ சீக்வன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் டு ஸ்பெசிஃபை த இனிஷியல் ஃபைனல் அண்ட் இன்கிரிமெண்ட் வேல்யூஸ் ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இஸ் ஜென்ரேட் அஸ் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் stop 1 so example number 1 to 10 அப்படிን குடுக்கும் அப்படினா 1 இருந்து 9 வரைக்கும் ஏனா 10 ஸ்டாப்போட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 டென் 10 1 நமக்கு எது ஆகும்னா 9 அப்ப எங்க இருந்து எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 to 9 நம்பர் வரைக்கும் தான் நமக்கு கன்சிடர் ஆகும் ஸ்டார்ட் இஸ் ரெஃபர் டு தி இன்ஷியல் வேல்யூ ஸ்டாப் இஸ் ரெஃபர் டு த ஃபைனல் வேல்யூ அண்ட் ஸ்டெப் இஸ் ரெஃபர் டு த இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஸோ ஹியர் ஸ்டெப் இஸ் அ ஆப்ஷனல் பார்ட் ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரேஞ்சுக்கு ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கம்மா தேர்ட்டி கமா ஒன் ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்க ஒன் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் தேர்ட்டி இஸ் எ ஃபைனல் வேல்யூ அண்ட் ஒன் இஸ் எ இன்கிரிமெண்ட்டு ஸோ அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ இருந்து ஒன்

start value is 2 and end value is 30 and increment is 2 so இப்போ நம்ம எதுவில் இன்கிரிமெண்ட் பண்ண போகிறோம்னு 2, டூ டூவாக நம்ம இன்கிரிமெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்டு எது வரைக்கும் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகும் ஸோ ரேஞ்ச் வேல்யூ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தேர்ட்டி கம்மா த்ரீ கம்மா மைனஸ் த்ரீ ஸோ தேர்ட்டி இஸ் எ ஸ்டார்டிங் வேல்யூ ஒன் த்ரீ இஸ் எ ஃபைனல் வேல்யூ ஒன் மைனஸ் த்ரீ

டுவெண்ட்டி ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எதுவும் என்னவா கன்சிடர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா என் வேல்யூவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணும் இட் ஸ்டார்ட் அட் ரேஞ்ச் ஃப்ரம் ஜீரோ டூ நைன்டீன் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ நைன்டீன் வரைக்கும் தான் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைன்டீன் வந்து ட்வெண்ட்டி மைனஸ் ஒன்னுன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஸோ நைன்டீன் அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ நைன்டீன் வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் ஃபார் எக் ஸோ என்ன வேகிராம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபார் லூக் எக்ஸிகியூஷன் ஸோ லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஸோ அன்டில் த லாஸ்ட் ஐட்டம் நம்மளுக்கு ரீச் ஆகுற வரைக்கும் பாடி ஆஃப் த லுக் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஸோ அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் நெக்ஸ்ட்டு பை யூஸிங் ஏ ஃபார் லுக் டு பிரிண்ட் ஏ சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் ஸோ வித் பை யூஸிங் ஏ வித் பார்ட் அப்படின்னா வித் எல்ஸ் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் அதே மாதிரி எல்ஸ் பார்ட் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் நம்மளுக்கு சிண்டாக்ஸா ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் போகிறது என்ன இருக்கீங்க ஐ நெக்ஸ்ட்டு இன் ரேஞ்சு ஸோ ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டூ கமா டென் கமா டூ ஸோ டூ இஸ் அ ஸ ஸ்டார்டிங் வேல்யூ டென் இஸ் என்ிங் வேல்யூ அண்ட் டூ இஸ் அன்க்ரிமெண்ட் ஸோ என்னென்ன இன்கிரிமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூவா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஸோ டூவிலருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் டூ அதுக்கப்புறமா ஃபோர் அதுக்கப்புறமா சிக்ஸ் அதுக்கப்புறமா எயிட் ஸோ நம்மளுக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ ப்ரிண்ட்யா சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் ஸோ சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பரை மட்டும் தான் நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரிண்ட் ஐ கமா எண்ட் ஈக்குவல் டு

then nested loop structure a loop placed within another loop is called a nested loop structure one can place a while within another while for within another for for within while under while within for to construct a such nested loop so nested loop is called as a, a loop is placed within a another loop

நெக்ஸ்ட்டு print n equal to ஸ்லாஷ் என் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் ஸோ for print j என் equal to slash இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் லூப்

டூ லெஸ் than ஈக்குவல் to 6 அப்போ டூ லெஸ் தேன் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு நம்மளுக்கு வயலில் கண்டிஷன் என்ன இருக்கும் ட்ரூன் ஆகுமா ஸோ ட்ரூன் நாகுமோது நெக்ஸ்ட்டு for வரும்போது பாருங்கள் ஸோ ரேஞ்ச் ஒன் கம்மா டூ ஸோ starting ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று எண்டிங் வேல்யூ டூ அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 1 பிரிண்ட் ஆகுமா ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது ப்ரிண்ட்டு ஜேஓ வாழ் வேல்யூ print பிரிண்டாச்சு நெக்ஸ்ட்டு எண்ட் ஈக்குவல் to ஸ்லாஷ் t ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஏன்னா டூ தண்ணே டூக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் எண்டிங் வந்து டூ தானே ஸோ நம்மள டூ வராதா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் பிரிண்ட் எண்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் என் ஸோ நெக்ஸ்ட் நியூ லைனில் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க நியூ லைனுக்கு வந்துடும் வந்துட்ட பிறகு ஐ ப்ளஸ் ஈக்குவல் டூ ஒன் அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் இப்போ ஆல்ரெடி நம்ம டூ வச்சோமா ஸோ இப்போ டூ ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு என்ன ஆகும் த்ரீ ஸோ இப்போ நம்ம வைல் வயல்டு செக் பண்ணும்போது பாருங்க த்ரீ லெஸ் தேன் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேஞ்சில் வரும்போது என்னாகும் ஒன் கம்மா த்ரீ அப்போ வரும்போது ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று அண்ட் எண்டிங் வேல்யூ த்ரீ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் ஒன் டூன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி நம்மளுக்கு என்ன வரைக்கும் வரும்னு பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ ஒன் நெக்ஸ்ட்டு நியூ லைனில் ஒன் டூ நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் தென் ஃபைனலாக ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும் THANK YOU